96 விஜய் சேதுபதி திரிஷா இவங்க ரெண்டு பேர் நடித்த இந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விமர்சன ரீதியாகவும் இந்த படத்தை எல்லாருமே வானளவுக்கு புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இப்போ இந்த படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் என்ன பண்ணுறாரு, அவருடைய அடுத்த படம் என்ன அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வருடங்கள் பல ஓடிடுச்சு, ஆனாலும் இவரை பற்றி அப்டேட்டே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் இயங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி 96 பிரேம்குமாரோட அடுத்த பட ஹீரோ நம்ம கார்த்தி அவர்கள் தான். ஸோ அவர் தான் இவர் படத்தில் வந்து ஹீரோவை நடிக்க போகிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஹீரோயினா சம்மந்தா அவர்கள் நடிக்கிறாங்க. இத்தனைக்கும் கார்த்தியும் சம்மந்தாவும் இணைந்து நடிக்கிற முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை தயாரிக்க போகிறது சூர்யா ஜோதியா கம்பெனியான 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் 2D என்டர்டெயின்மெண்ட்னாவே நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 96 அப்படிங்கிற தரமான படத்தை கொடுத்த பிரேம்குமார் இந்த படத்தின் மூலம் இன்னும் ஒரு உலகத்தரமான படத்தை கொடுப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். இந்த படம் வந்து மார்ச் 1 முன்னாடி இந்த படம் வந்து விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போது ராஜமுருகன் டைரக்ஷனில் கார்த்தி அவர்கள் ஜப்பான் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் முடிய போது இப்போ மார்ச் 1 நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி ஒரு படம் நடிக்க போகிறாரு. அந்த படமும் ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட் தான். ஸோ அது முடிச்சுட்டு தான் பிரேம்குமார் டைரக்ஷனில் சமந்தாவுக்கு ஜோடியாக கார்த்தி நடிக்கிற படம் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க.